ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா எம்ப்ராய்டரி டுட்டோரியல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேச்சஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேச்சஸ் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த மாதிரி பேச்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்லையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஆரி எம்ப்ராய்டரிலையும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து எம்ப்ராய்டரி பேட்ச் வந்து எப்படி கட் பண்ணுறது, அப்புறம் அந்த ப்ரொஃபஷனலாக எப்படி இந்த மாதிரி பேச்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ பேச்சஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லர் ஷாப்ஸ்க்கு, அப்புறம் ஈவன் நீங்கள் ஒர்க் பண்ண ப்ளவுஸில், அதாவது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் வந்து ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நெக்கு சுற்றி அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை அங்கங்கே புட்டா மாதிரி வர மாதிரியும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இதை ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி நான் காட்டியிருக்கேன். ரியலாக வந்து அந்த ப்ளவுஸ்லேயே ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அவசரமாக வந்து ஒர்க் பண்ணணும், நாளைக்கே வந்து வேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி பேச்சஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, டக்குன்னு இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஒரு 15-20 மினிட்ஸில் நீங்கள் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது சில பேருக்கு கரெக்டாக இது சென்டரில் வரணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, கரெக்டாக இது சென்டரில் வராது, இல்லைனா இந்த இடத்துல கேப் இருக்கும், ஹாஃப் ஃப்ளவர் வந்து கட் ஆகிற மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி பேட்ச் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணி கூட, இன்னும் க்ளோஸ்டாக வேணும் வச்சு அரேஞ்ச் பண்ணி அந்த கேப்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் நெக்கை சுற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே வந்து நீங்கள் அங்கங்கேயும் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது பாருங்கள், ப்ளவுஸ் ஃபுல்லாக வர மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஃப்ளவர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், இல்லைனா நீங்கள் பெரிய இந்த இடத்துல மட்டும் ஹெவி டிசைன் வர மாதிரி நீங்கள் பேட்சாக அட்டாச் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு இப்படி அசம்பிள் பண்ணி காட்டினேன். ஸோ எப்படி வந்து இதை கட் பண்ணுறது அப்படின்னு காட்டிடுறேன். நான் ஆக்சுவலி வந்து இது பார்த்தீங்கன்னா நெட் கிளாத்தில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த கிளாத்தில் வேணால் பண்ணலாம், நெட்டில் தான் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு கிளாத்தில் வேணாலும் பண்ணலாம். நான் நெட்டில் ஏன் பண்ணேன்னா, இந்த கிளாத் அவைலபிளாக இருந்துச்சு, ஸோ அதனால் பண்ணேன். அதே மாதிரி நெட்டில் பண்ணுறது வந்து நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா மட்டும் நெட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நெட்டில் வந்து நம்ம நாட் போடுறது, அப்புறம் அந்த ஃபில்லிங் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ்லாம் வரும் இல்லையா, அது நார்மலாக வந்து நீங்கள் போடும்போதே நிறையா ஹோல்ஸ் வரும், கேப் வரும். பட் நீங்கள் நெட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேட்ச் இந்த மாதிரி பண்ணும்போது லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, லைனிங் கிளாத் இல்லைனா காட்டன் ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நெட்டில் கூட ட்ரை பண்ணலாம். நெட்டில் தான் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, நான் ஜஸ்ட்டு நெட் கிளாத் இருந்துச்சு கோல்டில், ஸோ அதனால் வந்து இதில் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். அண்ட் அதே மாதிரி பேட்ச் வந்து கட் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போதும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி கட் பண்ணும்போது அதை விட கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் லைட்டாக இந்த இடத்துல நீங்கள் ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபுல் பேட்ச் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ப்ரொஃபஷனலாக எப்படி வந்து பேட்ச் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் செல் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க, சப்போஸ் உங்களுக்கு ஷாப்பில் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லைனா டெய்லர் ஷாப்ஸில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து க்ளூ அட்டாச் பண்ணியே வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது வந்து நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும், பின்னாடி எந்த ஸ்டிச்சஸும் பிரிஞ்சு வராது. நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் நாட் வந்து கரெக்டாக போட்டு இல்லாமல் இருந்தீங்க, இல்லைனா யாராவது பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸ் நல்லா காயணும், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கட் பண்ணணும். இது வந்து குட்டி குட்டி பேட்சஸ், ஸோ அதனால் நான் க்ளூ அட்டாச் பண்ணல. பிகாஸ் இது நம்ம பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் க்ளூ அட்டாச் பண்ண தேவையில்லை, இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன பேச்சஸ்க்கு நீங்கள் அட்டாச் பண்ண தேவையில்லை. பட் ஸ்டில் ஆன் சேஃபர் சைடு வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, ரொம்ப நாள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ அட்டாச் பண்ணிட்டு வேறு எந்த கம் அந்த மாதிரிலாம் போடாதீங்க, ஃபேப்ரிக் க்ளூ மட்டும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, எஸ்பெஷலி இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா வந்து நீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நான் இன்னொரு பேட்ச் கட் பண்ணுறதுல வந்து நான் ஃபேப்ரிக் திஸ் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அது கட் பண்ணும்போது நான் அது காட்டுறேன். ஆக்சுவலி இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணலை, பட் அப்படியே வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக சிசர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து உள்ளே கட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும், ஸோ அதனால் பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரவுண்டுனா ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் ரவுண்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாமே வந்து ரவுண்ட் பேச்சஸ் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்டோனு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு லைன், ஸ்டோன் செயின் ஒரு லைன், ஜர்தோசி அந்த மாதிரி ரவுண்ட் பேச்சஸ் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
கொஞ்சம் நீங்கள் போக போக வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக வர எட்ஜஸ் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு பேட்ச் மட்டும் நான் ஃபுல்லாக கட் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் நிறையா பேர் வந்து இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த சைட்லேருந்து கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம். ஏன்னா நீங்கள் இந்த சைடு கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து தெரியாது, நம்ம டக்குன்னு கட் பண்ணிவிடுவோம் உள்ளே. அதே மாதிரி எட்ஜஸும் வந்து கரெக்டாக வந்து உட்காராது. நீங்கள் இந்த சைடு கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே எந்த சைடில் நீங்கள் போகிறீங்களோ அதே சைட்லேயே வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நீங்கள் போகணும். அந்த கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணுங்கள், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கட் பண்ணுங்கள். இந்த கட் ஒர்க்கு இந்த பேச்சஸும் அதே மாதிரி தான். அதே மாதிரி கட் ஒர்க்கும் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது. நம்ம ஒர்க் பண்ணுறத விட அந்த கட் பண்ணுறதுலையோ இல்லைன்னா அந்த ஹோல்ஸ் பண்ணுறதுல தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் நம்ம ஹோல்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கட் ஆகிடுச்சு, அந்த ஸ்டிச்சு கட் ஆகிடுச்சின்னா நம்மளால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ப்ளவுஸ் நம்ம அப்படி பண்ணாவே நம்ம ஃபீல் பண்ணுவோம். எஸ்பெஷலி கஸ்டமர் ப்ளவுஸில் நம்ம அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அதுக்கு. இல்லை சில்க் சாரீ ப்ளவுஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களால் அது கரெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஹோல்ஸ் பண்ணும்போதோ இல்லைனா கட் பண்ணும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், எஸ்பெஷலி வந்து கட் ஒர்க்குக்கு. இந்த மாதிரி பேச்சஸும் வந்து நீங்கள் சேஃபாக தான் கட் பண்ணும். இதாவது ஒன்று கட் ஆகிடுச்சுன்னா ஒரு பேட்ச் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், இன்னொரு பேட்ச் உட்காந்து போட்டுக்கலாம். பட் கட் ஒர்க்கில் வந்து நீங்கள் கட் பண்ணி அது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. புதுசாக நீங்கள் ஃபுல் ப்ளவுஸ் தான் ரீஒர்க் பண்ணணும். சப்போஸ் சில்க் காட்டன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட புதுசாக எடுத்து ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். சில்க் சாரீ ப்ளவுஸ் கஸ்டமரோட பட்டு சாரீ ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் பேட்ச் வந்து நீட்டாக கட் பண்ணியாச்சு. நான் ஆக்சுவலி க்ளூவை வந்து போடல, போடாமே வந்து நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் வந்து இந்த ஒரு பேட்ச் வந்து 30 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி சேல் பண்ணிக்கலாம், ரீட்டைல் ஹோல்சேல் அதுக்கேற்ற மாதிரி. உங்களுக்கு ஒரு பீஸ் வாங்கினாங்கன்னா இந்த ரேட் வச்சுக்கலாம். ஒரு 50 பீஸ் 100 பீஸ் வாங்கினாங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து ஆக்சுவலி பொட்டிக் ஷாப்ஸில் டெய்லர் ஷாப்ஸில் ஆர்டர் பண்ணது தான். ஸோ அதனால தான் இந்த பேச்சஸ்லாம் கட் பண்ணும்போது ஒரு வீடியோவாக மேக் பண்ணலான்னு நினச்சேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பேச்சஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும் டெய்லர் ஷாப்ஸில் பொட்டிக்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதையும் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாக இப்போ வந்திருக்கு. ஸோ ஷாப்ஸ்லாம் எப்படி ஆர்டர் பண்ணுவாங்கன்னா ஒரு 5 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பல்காக ஆர்டர் பண்ணிப்பாங்க. எந்த மாதிரி இது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் கவுன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்களா, இப்போ மோமன் மீ காம்போஸ் வருது இல்லைன்னா லாங் கவுன்ஸு, டிசைனர் கவுன்ஸ் இல்லைனா சாரீக்கு கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்டரை அட்டாச் பண்ணலாம். ஃபுல் சாரீக்கும் வந்து நீங்கள் பிளெயின் சாரீ எடுத்துகிட்டு பார்டர் அட்டாச் பண்ணிங்கன்னா வந்து சாரீ ரொம்ப கிராண்டாக ஹெவியாக வந்துடும். கவுன்ஸ்க்கு வந்து கீழே பார்டர் அட்டாச் பண்ணலாம், கிட்ஸோட இதுக்கு அட்டாச் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்படியே நான் வந்து ஆக்சுவலி இப்படியே கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஃபோல்டிங்கில் ஸ்டிச்சிங்கில் வந்து நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயர் பார்டராக வேணுனாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஷேப்பே அப்படியே வந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே அந்த ஷேப்க்கே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்கும். உங்களுக்கு கட் ஒர்க் மாதிரி பார்டரில் கீழே வந்து கட் மாதிரி வேணுனாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயராக வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு வேணுமோ அட்டாச் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நெட் கிளாத்தில் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இந்த ஃபேப்ரிக் வந்து வெளியே தெரியாது. நீங்கள் இப்படி ஸ்கொயராக பார்டராக நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவ்வளோவா வெளியே தெரியாது. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நெட்டில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் இப்படி அட்டாச் பண்ணும்போது நீங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா இது லைட்டாக தான் தெரியும். இதே நீங்கள் லைனிங் கிளாத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி கிளாத்தில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ஷைனிங்கான கிளாத்து சாட்டன் அந்த மாதிரி துணியில் இந்த மாதிரி பார்டர் மாதிரி வர பேச்சஸ் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஃபுல்லாக கேப் கட் மாதிரி வர்றதுனால நான் சொல்கிறேன். இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈவன் லைனிங் கிளாத்தில் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் ஒர்க் வர மாதிரி இது பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே 1 மீட்டர், ஸோ இதே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக 10 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து ஷாப்ஸில் வாங்கிப்பாங்க. இதெல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம திருப்பி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். வேணும்னா ப்ராசஸிங்கில் இன்னும் நிறைய பேச்சஸ் இருக்குது, நான் அடுத்த வீடியோஸில் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் நெக்குக்கே வர மாதிரி ஒரு டிசைன். இது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீட்ஸ், கோல்டு பீட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் காமனாக வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஆக்சுவலி டெய்லர் ஷாப்ஸ்லேருந்து வந்த ஆர்டர்ஸ் தான். இப்போ ஆக்சுவலி சீசன் டைம், இப்போ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இன்னும்
நெக்ஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு ஃபுல்லாக சீசன் டைமு. இப்போவே வந்து இந்த மாதிரி பேச்சஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக நிறைய ஆர்டர்ஸ் வந்து முடிச்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோவில் வந்து எந்த டிசைன், என்னோடய குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த பிளவுஸில் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி அது பேட்சாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ அது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். டெய்லர் ஷாப்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பீஸை விட நீங்கள் ஒரு 5 பீஸ், 10 பீஸ் அப்படி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டாகவும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஹேண்ட்லேயே ஒர்க் பண்ண, அதாவது பிளவுஸ்லேயே டேரெக்டாக ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும். நல்ல ப்ராஃபிட்டும் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம். பிளவுஸில் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே கார்னர்ஸில் வந்து ஃபுல்லாக ஃபேப்ரிக் க்ளோ அப்ளை பண்ணி இதில் கொஞ்சம் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த கார்னர்ஸும் இந்த கார்னரும் ஃபுல்லாக ஃபேப்ரிக் க்ளோ அட்டாச் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் காஞ்சிருக்கு. இப்போது கட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளோ அட்டாச் பண்ணாமையும் கட் பண்ணலாம். பட் நீங்கள் சேல் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேப்ரிக் க்ளோ அட்டாச் ஃபேப்ரிக் க்ளோ அப்ளை பண்ணி கட் பண்ணுங்கள். நம்மளுக்கு சேஃபாக பிரிஞ்சு வராமையும் இருக்கும். மிஸ்டேக் நாளைக்கு குவாலிட்டி மிஸ்டேக்கும் நம்மளுக்கு சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த பேட்சும் ஒன்று நான் கட் பண்ணி இப்போ காட்டுறேன். இது வந்து எல்லா கலர்ஸ்லையுமே நம்ம பண்ணிக்கலாம். கோல்டு தான் பண்ணணும்னு இல்லை, கோல்டுனா காமனாக யூஸ் ஆகுங்கிறதுக்காக கோல்டு. இது பேக் நெக்கு அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. ஸ்லீவ்ஸ் வந்து இங்கே காமனாக எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக ஸ்லீவ்ஸு. ஸோ நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பட் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக நெட்டில் ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து லைனிங் கிளாத், காட்டன் கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ எந்த கலர் பேட்ச் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் கிளாத்லேயே பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணாதீங்க, அதுவும் வந்து நல்லா இருக்காது. இப்போது நீங்கள் வந்து இது ரெட் கலரில் பண்ண போகிறீங்க, ஃபுல்லாக ரெட் பீட்ஸ் வச்சு பண்ண போகிறீங்கன்னா ரெட் கலர் துணியிலேயே பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபேப்ரிக் க்ளோ அட்டாச் பண்ணி நல்லா காஞ்சி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும், கட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், அண்ட் இந்த தையல்லாம் பிரிஞ்சு வராமையும் இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் க்ளோ அட்டாச் பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் ஈவன் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு கூட நீங்கள் ஃபேப்ரிக் க்ளோ அட்டாச் பண்ணி நல்லா வந்து அதை காய விட்டுடுங்க. காய விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் கட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் கட் பண்ணலாம், கட்டும் ஆகாது. உள்ளார வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளோ கொடுத்துக்கறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும், பிரிஞ்சு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம நாட் ஒழுங்காக போட்டு இல்லாமல் இருந்ததுனா கூட பிரிஞ்சு வராமல் இருக்கும், அந்த ஃபேப்ரிக் க்ளோவில் வந்து நல்லா அட்டாச் ஆகிடும். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு குரூப் லிங்க் கொடுக்குறேன். க்ளோதிங் குரூப், ஜுவல்லரி குரூப் அண்ட் டிசைனர் குரூப், இந்த 3 குரூப்போட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த குரூப் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசலராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பில் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நான் கொடுப்பேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்போதும் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி பாட் நெக் மாதிரி. ஸோ உங்களுக்கு எல்லா நெக்கு ஹைட்டுக்கும் வந்து இது மேட்ச் ஆகும். சப்போஸ் 8 இன்ச் கேட்டிருக்காங்களா, 9 இன்ச் கேட்டிருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த கார்னர் முடிச்சாச்சு. இப்போ இந்த கார்னர் குட்டி குட்டி கட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா ஆக்சுவலி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ உள்ளார வந்துட்டு நீங்கள் டேர்ன் பண்ணணும். ஈவன் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செயின் ஸ்டிச் அந்த ஷார்ப்பாக வரமாட்டேன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இப்படி உள்ளார வந்துட்டு நீங்கள் கரெக்டாக டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்பாகவும் வரும். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் பொறுமையாக தான் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து போயிட்டு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைரெக்டாக பிளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ பேச்சஸ் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நான் இதை உங்களுக்கு பிளவுஸில் வச்சு காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்கெல்லாம் நான் வந்து ஃபேப்ரிக் அட்டாச் போடல, நான் வந்து நெக்குக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது, பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. கொஞ்சம் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல திக்காக இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி எட்ஜஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது செயின் ஸ்டிச்சோட முடிக்காதீங்க. செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சோட முடிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், பிரிஞ்சு வந்து வராது, கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சோட நீங்கள் எட்ஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே எந்த டிசைனாக வேணால் இருக்கட்டும், எட்ஜ் வந்து செயின் வித் ஜிக்ஸாக்கோட முடிச்சிருங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ஒரு கிராண்டாக ஹெவியான ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இதை நெக்குக்கு பேட்ச் சும்மா மேலே வச்சுருக்கேன், நான் அட்டாச் பண்ணலை. ஸோ பாருங்கள், நம்ம நெக்கை சுற்றி அந்த இதை ஒர்க் வச்சிட்டோம், பேட்ச் வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேப்ரிக்லேயே ஒர்க் பண்ண மாதிரி நல்லா கிராண்டாக வந்து அமைஞ்சிருச்சு. இது வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நெக்கை மட்டும் இந்த ஒர்க் பாருங்கள், சிம்பிளாக வந்து நெக்கை மட்டும் சுற்றி உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ எவ்வளோ கிராண்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் பேக் நெக் அண்ட் ஸ்லீவ்ஸும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பாருங்கள், ஸ்லீவ்ஸும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சைடு வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி வேணும் அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பம். இந்த டிசைன் எப்படி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ்க்கும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்கு, பேக் நெக், ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் இருக்குது. ஸோ ரைட்டில் வர மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேச்சஸ் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்டு வேறு நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிசைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் வந்து நான் நிறைய டிசைன்ஸ் அண்டு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித்து ப்ரைஸோட அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.